தோழர் கவிதா எங்களோடு இணைகிறார். கவிதா, அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திருமதி சசிகலாமையார் அவருடைய அறிக்கையில் இறுக்கமான ஒரு வரிகளை சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, இது போன்ற இழிவுச் செயல்களில் ஈடுபவர்கள் தன்னை பெற்றெடுத்து வரும் ஒரு பெண் என்பதை ஏன் மறந்து போனார்கள் என்பதை நினைக்கிற போது ரொம்ப வேதனையாக இருக்கிறது அப்படின்ட்டு நிறைய பேசினாலும் அதனுடைய ஒரு கருத்தை வச்சுருக்கேன். அந்த ஸ்பாட்டில் இன்றைக்கி ஆங்கில நாளிதழ்கள் சொல்லுது, 56 வயசு தந்தை கொல்லப்பட்டார், 5 பெண்கள், 2 பெண்களை விட்டாங்க, 3 பெண்களையும் நேக்கட் பண்ணாங்க, அவள் பார்க்குற காணொலில் 2 தான் வந்திருக்கு, 19 வயது சகோதரன், என்னுடைய சகோதரியை விட்டுருங்கன்னா சுடப்பட்டு படுகொலை, காவல்துறையே இவர்களை ஒப்படைத்து விட்டது என்கின்ற பரிதாப செய்தி ஒரு பெண்ணியத்தின் அடையாளமாக கவிதா உங்களின் பார்வை. அதாவது இந்த கேஸ் பற்றி நம்ம படித்தோம்னா முதல்ல இந்த வீடியோஸ் இப்படி திரும்ப திரும்ப பார்க்கவே முடியாத அளவுக்கு ஒரு கோரமான சம்பவமாக இருக்குது. எனக்கு என்னென்னா, மணிப்பூர் வயலன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு 3ஆம் தேதியிலேருந்து துவங்கினது. இந்த இந்த வீடியோ வந்து நமக்கு இன்றைக்கி தான் வந்திருக்கு, 60 நாட்கள் 70 நாட்கள் கிடச்சி இன்றைக்கி தான் வந்திருக்கு. ஒரு பெண் பெண்களை வந்து நிர்வாணப்படுத்தி இப்படி ஒரு பயங்கரமான, நம்ம எண்ணவே முடியாத அளவுக்கு ஒரு மோசமான கேங்க்ரேப் பண்ணாதான் இந்த நாட்டினுடைய மனசாட்சி உழுக்கப்படுமா? அப்போ தான் இந்த இது வந்து ஒரு பேசு பொருள் ஆகணுமா? அப்போ எல்லா இது இது இன்ஃபேக்ட் அந்த சீஃப் மினிஸ்டர் பைரன் சிங் என்ன சொல்லியிருக்கிறார் இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு வீடியோ தான், இது ஒன்று வீடியோ தான் வந்திருக்கு, இது மாதிரி எவ்வளவோ சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்றது. இந்த சம்பவம் 3ஆம் தேதி என்னைக்கு இந்த வயலன்ஸ் மணிப்பூர் வயலன்ஸ் ஆரம்பிச்சதோ அன்னைக்கே ஒரு ஃபேக் இன்ஃபர்மேஷன் வெளியில் வந்திருக்கு. அதாவது ஒரு படம் போட்டு மெய்தி இனத்தை சார்ந்த ஒரு பெண் வந்து கொல்லப்பட்டாங்க, ரேப் பண்ணி குக்கி இனத்தால் கொல்லப்பட்டாங்கன்னு ஒரு ஃபேக் நியூஸ் வைரல் ஆகி, அந்த ஃபேக் நியூஸ்னுடைய ஒரு ரிவெஞ்ச் அட்டாக்காக தான் வந்து இதை வந்து மெய்தி இன ஆண்கள் வந்து குக்கி இன பெண்கள் மீது பண்ணப்பட்டிருக்காங்கன்னு. நீங்கள் இந்த சம்பவத்தினுடைய முறையை பார்த்தோம்னா, இவங்க போலீஸ் பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போகக்கூடிய இடத்துலருந்து அவங்க இருந்து புடிங்க எடுத்துகிட்டு போயிட்டு கொண்டுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போதெல்லாம் நான் அப்படியே அது ரெண்டு செய்தி வருது கவிதா. போலீஸே கொண்டு அந்த மாபு கையில் ஒப்படைச்சதாக ஒரு செய்தி, இன்னொரு பத்திரிகை என்ன சொல்லுது, போலீஸ்ட்டு இருந்து அவங்க பிடுங்கிட்டதாக நீங்கள் சொன்ன மாதிரி. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா, அந்த அப்பாவை உடனடியாக கொண்டுட்டாங்க, தம்பியை உடனடியாக கொண்டுட்டாங்க, 3 பெண்கள் அதில் இருந்தாங்க. அதில் ஒரு பெண், 21 வயசு பெண் வந்துட்டு கேங்க்ரேப் செய்யப்பட்டு அவங்க கொல்லப்பட்டுட்டாங்க அந்த இடத்துல. அதில் தான் அந்த 2 பெண்களில் ஒருத்தரது, இன்னும் வந்து 2 பெண்கள் வந்து தப்பிச்சிருக்கிறாங்க. இப்போது நம்ம என்னன்னா, இந்தியா அப்படிங்கிற நாடு அப்படிங்கிறது பெண்களுக்கான எதிர்காலம்ன்றது இதை தான் காமிக்குதா அப்படிங்கிறதான் கேள்வி. இத்தனை நாட்கள் மணிப்பூர் அரசாங்கம் என்ன பண்ணி கொண்டிருந்தது, இத்தனை நாட்கள் மணிப்பூர் போலீஸ் என்ன பண்ணுறது, ஏன் நீங்கள் 3ஆம் தேதி வயலன்ஸ் ஆரம்பித்து ஒரு ஃபேக் நியூஸ் பரவும் பொழுதே அதை ஏன் நீங்கள் கர்டெயில் பண்ணலை, 4ஆம் தேதி நடந்து ஏன் வந்து எஃப்ஐஆர் போடுறதுக்கு 18 நாட்கள், அதாவது 18 தான் இவங்க எஃப்ஐஆரே போடுறாங்க, அதுக்கப்புறமாவும் பார்த்தீங்கன்னா அந்த எஃப்ஐஆர் 0 FIR தான் போட்டிருக்காங்க. உங்களுக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க, அதுல கூட நடந்து வரவங்க அவ்வளவு பேர் இருக்காங்க. நேத்து நைட் மணிப்பூர் போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து அன்நோன் பர்சன் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. இதுல வந்து யாருன்னு எங்களுக்கு தெரியல, அன்னோன் பீப்புள் இருக்காங்க, ஒரு ஒருத்தரும் வீடியோ போட்டுக்கிட்டு வராங்க. நம்ம வந்து நம்மளுடைய மனிதகுல வரலாறுலயே வந்து நீங்க எந்த நாட்டிலுமே தாலிபான் தான் இருக்கிறதுலயே வந்து பெண்களை இழிவுபடுத்தக்கூடியவ, ஒரு ஃபண்டமெண்டலிசம் போக்கோட பெண்களை ஒடுக்கக்கூடியவங்க, அவங்க கூட இந்த மாதிரியான ஒரு போக்கை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியுமான்னு தெரியல. ஸோ இது மிருகங்கள் கூட வந்து பசித்தாதான் வந்துட்டு அடிக்கும், வேட்டையாடும், அந்த மாதிரியும் இல்லாமல் இப்படி ஒரு போக்கு இருக்குங்கிறத இந்த இந்த பேட்டர்னை பிஜேபி ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற இந்த அரசியல் கட்சி, அரசியல் இயக்கம் அப்படிங்கிறது இதுதான் இந்தியா அப்படிங்கிறதா, மோடியினுடைய இந்தியாங்கிறது இதுதானா அப்படிங்கிறதா நமக்கான கேள்வியாக இருக்குது. இது வரைக்கும் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ காலம் எங்களுக்கு தேவையா அப்படிங்கிறது, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்மிருதி இராணி இது வரைக்கும் என்ன பேசியிருக்கிறாங்க, நேற்று நைட் லேட் நைட் அவங்க ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. தோழர் கவிதா, பிரைம் மினிஸ்டருடைய அறிக்கையில் சட்டம் உறுதியாக நடவடிக்கை எடுக்கும், அது மட்டும் இல்லாமல் குற்றவாளிகள் எந்த நிலையிலும் தப்பை நாங்கள் விடமாட்டோம், மணிப்பூர் மகளிருக்கு நடந்த கொடுமை இது ஒரு மோசமாக மன்னிக்க முடியாத குற்றம், பெண்கள் பாதுகாப்பு சட்டத்தை வலுப்படுத்த வேண்டும் என எல்லா மாநில அரசுகளையும் கேட்டுக்கொள்கிறேன். 79 நாட்களுக்கு பின்பு பிரைம் மினிஸ்டருடைய அது ஒரு ஐ வாஷ், இட் டசன்ட் ஈவன் என்ன சொல்ல, நம்மளை எங்கேயுமே வந்து இது ஒரு ஒரு சேஃபரான ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து பிரைம் மினிஸ்டரோட வார்த்தைகள் எங்கேயுமே இல்லவே இல்லை. நீங்கள் நினைக்கிறீங்களா, போலீஸ் கிட்ட இருந்து நீங்கள் அவங்க கிட்ட இருந்து அந்த மக்களை வந்து அப்டக்ட் பண்ணியே கூட்டிகிட்டு போனாலும் போலீஸ்க்கு தெரியாதா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்றது, அப்போ இன்டெலிஜென்ஸ்க்கு தெரியாதா, அப்போ அங்கே இருக்கிற சீஃப் மினிஸ்டருக்கு தெரியாதா இவ்வளோ கோரமான விஷயங்கள் நடக்குதுன்னு. இன்னைக்கு அவர் சொல்கிறாருல, இது ஒரு இன்சிடென்ட் கிடையாது, இது மாதிரி எவ்வளோ இருக்குன்னு. அப்போனா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இன்னைக்கு இவங்க கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, இவங்களுக்கு வருத்தம்னா இது வெளியில்
வந்துருச்சுன்னு நீங்க கம்ப்ளீட் இன்டர்நெட் ஷட் டவுன் போட்டிருந்தீங்க, கம்ப்ளீட் கம்யூனிகேஷன் ஷட் டவுன் போட்டிருக்கீங்க. இவங்களுடைய வருத்தம் என்னன்னா இன்னைக்கு இது வெளியில வந்துருச்சுன்றது. நம்ம சொல்லக்கூடியது ஒரு விஷயம் தான், இதுதான் மோடியினுடைய இந்தியா, இதுதான் மோடியினுடைய இந்தியாங்கிற மாடல். இதுதான் குஜராத்ல வந்து கோத்ரா இஷ்யூ அப்போ நடந்த பொழுது நம்ம பார்த்தோம், பில்கிஸ் பானுவோட கேஸ் பார்த்தோம். இதே மாதிரியான ஒரு மத கலவரம், இதே மாதிரியான ஒரு பிரச்சனை, இதே மாதிரியான ஒரு குடும்பத்தை வந்துட்டு அடிச்சாங்க. அந்த குடும்பத்தில் நிறை மாத கர்ப்பிணியாக இருந்த பெண்ணை வந்து கேங்க்ரேப் பண்ணாங்க, அவங்க கையில் இருந்த குழந்தையை தூக்கி செவத்தில் போட்டு அடித்தாங்க. அதனுடைய ரெப்ளிக்கா தான் இன்றைக்கி நம்ம வந்து மணிப்பூரில் பார்க்குறோம். நம்ம மணிப்பூர் நம்ம குஜராத்தில் பார்க்கக்கூடிய இந்து முஸ்லீம் மதவெறிங்கிறது இன்றைக்கி மணிப்பூரில் இந்து கிறிஸ்தவ மதவெறியாக மாறியிருக்கு. இது வந்து ஒரு பழங்குடியின மக்கள் மேலே ஒரு நிலத்துக்கான ஒரு பெரிய போராட்டத்தை அமைதியாக எடுத்த மக்கள் மீது தொடர்ச்சியாக தொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய வன்முறையினுடைய ஒரு பகுதி தான் இது. ஒரு முக்கியமான ஆங்கில நாளிதழ் சொல்வது, சிச்சுவேஷன் ஹேஸ் கான் டு பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன்ஸ், இனி திரும்பி வருவதற்கான வாய்ப்பே இல்லைங்கிற கடும் சொல்லாடலை அந்த ஆங்கில நாளிதழ் சொல்வது. சிச்சுவேஷன் ஹேஸ் கான், தாவி போயிட்டு, எல்லை மீறி போயிட்டு, அது மட்டுமல்லாமல் டு பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன், இது எந்த வழியிலையும் அது திரும்பாது, அவ்வளோ சிக்கல் இருக்குது. இல்லை அதுதான் நமக்கு ரொம்ப அச்சமான விஷயம். அப்போ நமக்கு என்ன பார்க்குறோன்னா இந்த இந்த மாடல் இந்த பேட்டர்னையும் இந்த பிஜேபி ஆளக்கூடிய இடத்துல ஒரு தேர்தல் வருது, இல்லை அவங்களுக்கான ஒரு நிலம் அபகரிக்கணும், இல்லை ஒரு பவரை எடுக்கணும்னு சொன்னால் எந்த விதமான வழிமுறைக்கும் அவங்க போவாங்க அப்படிங்கிறதுனுடைய எடுத்துக்காட்டு தான் வந்து நம்ம மணிப்பூரில் பார்க்குறோம். இதனுடைய ரெப்ளிகா என்னன்னா அந்தந்த ஸ்டேட்டுக்கு இதை எப்படி எடுப்பாங்க, அந்தந்த ஸ்டேட்டுக்கான பண்பாட்டு ரீதியான விஷயங்களை அடையாளம் கொண்டு அப்படி எடுப்பாங்க அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்க்க முடியுது. இவ்வளவு நாள் வந்து மக்கள் அங்கே போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க, மக்கள் 150 மேற்பட்டவங்க கொல்லப்பட்டிருக்காங்க, சுடப்பட்டிருக்காங்க, இது எதுவுமே செய்தியாகவே ஆகலை. நார்த் ஈஸ்ட் வந்துட்டு இந்தியாவுக்கு இந்த யூனியன் ஸ்டேட்டுங்கிற இந்த கண்ட்ரி, இந்த நார்த் ஈஸ்ட்டுங்கிற அந்த இருக்கக்கூடிய 6 மாநிலங்களை என்றைக்குமே வந்து நிராகரித்து தான் இருக்குது. என்றைக்குமே அவங்களுடைய பிரச்சனைகள், அவங்க உங்களுக்கு பெரும் வெள்ளமாக வரட்டும், எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், அது வந்து உங்களுக்கு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் நியூஸாக வந்ததே இல்லை. இன்றைக்கி கூட வந்து பார்த்தீங்கன்னா இது இவ்வளவு மோசமான ஒரு உச்சத்துக்கு போனதால தான் இது நடக்குது. நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் மணிப்பூரில் என்னென்னா, இது மணிப்பூரில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு புதுசான விஷயமும் கிடையாது. உங்களுக்கு ஆஃப்ஸ்பா இருந்துச்சு, ஐரோம் ஷர்மிலா 16 வருடங்கள் வந்து உண்ணாவிரத போராட்டம் இருந்தது. எத்தனை ஓட்டு பெற்றாங்க அது வேற ஒரு விஷயம், ஆனா அவங்க நின்னாங்க இல்ல என்னங்க இதுல, இல்ல அதான் சொல்ல வர. பட் இருந்தாலும் அந்த கம்பாரிசன் நம்ம போக முடியும். 16 வருஷம் ஒரு பெண்மணி எந்த உணவுமே எடுத்துக்கொள்ளாம ஒரு உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க. எதுக்காக இருந்தாங்க, ஆர்மி இந்த மாதிரியான வயலேஷன் பண்ணுதுன்னு. எத்தனை முறை மணிப்பூர்ல இருக்கக்கூடிய பெண்கள் நிர்வாணமா ரோட்ல நடந்து போய் நீங்க எங்களை என்ன பண்ணணும், என்னதான் வேணும் உங்களுக்குன்னு கேட்டிருக்காங்க. சோ இது ஒரு மனநிலையாவே அங்க இருந்திருக்கு அப்படிங்கிறது.